வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஜூசி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேப்பங்கிழங்க வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்தின்றிருங்க. ஃபர்ஸ்ட் சேப்பங்கிழங்கு எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு இருக்கும். இது மாதிரி சைஸ் தான் எடுத்துட்டு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுவோம். இதை குக்கர்ல சேர்த்துன்றனா 200 ml தண்ணியை விட்டு குக்கரை மூடி அடுப்புல ஏத்தி 2 விசில் மீடியம் ஃபிளேம்ல எடுத்துக்கலாம். 2 விசில் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அரட்டும், அந்த டைமுக்குள்ள இதுக்கு மசாலா ஒண்ணு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 1 வெங்காயம் பெரிய சைஸ்ல எடுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கோர்ஸா அரைச்சு எடுத்துருவோம். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். 2 தக்காளி அதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நைஸா அரைச்சு எடுத்துருவோம். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் மிக்சி ஜார்ல. 1 டேபிள் ஸ்பூனுக்கு கசகசாவை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை சேர்த்துட்டு 100 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். அரைச்சிட்டு வந்தது இப்படி இருக்கு. 5 நிமிஷம் ஆயிடுத்து குக்கர் ஆறிடுத்து இந்த தோல் எல்லாம் நீக்கிடுவோம். இதை இது மாதிரி ஃபோக் வச்சு குத்தின்றலாம். அப்பதான் நம்ம போடுற மசாலா எல்லாமே சேப்பங்கிழங்குக்கு ஃபுல்லா ஏறும். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுன்றலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். சேப்பங்கிழங்கு சேர்த்துன்றலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வதக்கிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே சேப்பங்கிழங்குக்கு ஏறணும். 5 நிமிஷம் எடுத்து இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு க்ரஷ் பண்ண பூண்டை சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம், வதக்கிக்கலாம். அரைச்சு வச்ச தக்காளியை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ 1 கரண்டி அளவுக்கு தயிரை இது மாதிரி கடைஞ்சிஞ்சு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அரைச்ச முந்திரி பேஸ்ட் சேர்த்துருவோம். அதே மிக்சி ஜார்ல 100 ml தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ சேப்பங்கிழங்க சேர்த்துடலாம், கலந்து விட்டுருவோம். இதை மூடி 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. மசாலா எல்லாமே சேப்பங்கிழங்குக்கு ஏறிட்டு இருக்கும், நல்லா வாசனையும் வருது. எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு கசூரி மேத்தி இது மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டுலாம். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டூசி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.